ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். ஸோ மார்னிங் ஒரு 6 o'clock எழுந்து வெளியே பார்த்தேன், புயல் அடிக்கும்ட்டு. புயல் இல்லை, சாதாரணமானதாக இருந்துச்சு. ஸோ நான் மட்டும் எழுந்து வெளியே வந்திருக்கேன். ஸோ அப்போது நார்மல் மழை தான், காற்றும் பெருசாக இல்லை. ஸோ நீங்களே பார்த்தா தெரியும், லைட்டாக தான் காற்றடிக்குது. நான் ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்தேன், ஒன்றும் காணும். அதுக்கே கொஞ்சம் தண்ணி எங்கள் வீட்டில் நிற்குது வெளியே. நாங்கள் இருக்கிற இடம் கொஞ்சம் டவுன், அதனால தான். எங்கள் அம்மா வீட்டு சைடு பெரியபாளையம், ஸோ அங்கெல்லாம் நல்லா புயல் காற்று அடிக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே நிறைய வீடு இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியல போல், வீடெல்லாம் காற்று மறைச்சிக்குது. குட்டி பையன் எழுந்துட்டாங்க காலையிலேயே, மழை புயல் என்ன நடந்தாலும் சரி அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. காலையிலேயே இந்த ஆட்டம் போட்டுட்ருக்காரு. என் பையனுக்கு வாங்கின புதுக்குள்ளே எப்படி இருக்க சொல்லுங்கள், நல்லாயிருக்கா? அவர் இழந்த ஒரே ஆட்டம் போட்டுட்ருக்காரு. அவங்க அண்ணன் செம்மையாக தூங்கிட்டுருக்கான். ஸோ நானும் பாப்பாவும் தான் ஃபஸ்ட்டு எழுந்தோம். ரெண்டாவது எழுந்துக்கலாமோ வேணாமான்னு என் பெரிய பையன் ஓண்டுட்ருக்கான். ஸோ இனிமே தாங்க மெது மெதுவாக காஃபி போட்டு குடிச்சிட்டு டிஃபன் செஞ்சுட்டு. ஸோ புயல் எதிர்பார்த்துட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மழை. நான் காலையில் எழுந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நிறையவே தண்ணி வந்துருச்சு. மழையை பற்றி நியூஸ் பார்த்துட்ருக்கோம். எங்கள் வீட்டில் காலையிலேருந்து கரண்ட் இருக்குது, நல்லா கரண்ட்டு கட் ஆகலை. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனேஜ் வழியாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அது எப்போ வரப்போகுது தெரியல. காலையில் டிஃபன் ஆகிடுச்சு, சட்னி இட்லி சுட சுட ஆகிட்டுருக்கு. ஸோ இட்லி சாப்பிட்டுட்டு கரண்ட் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பார்த்துக்கலாம் சொல்லி நான் பாட்டேன் என் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து மழைக்கு ஜாலியாக படுத்துட்ருக்காங்க. என்னால் அப்படி முடியலையே, புயல் அடித்தாலும் என்ன செஞ்சாலும் நான் என் வேலையை பார்த்து தான் ஆகணும். ஸோ அடுத்து எனக்கு இட்லி வேகுது. எங்களுக்கு 6 இட்லி உண்டா தான். ஸோ 6 இருக்குது இட்லி. ஸோ ஒரு 2 டைம்ஸ் பண்ணுவேன் நான். ஸோ பாப்பாவுக்கு, குட்டி பையனுக்கு, பெரிய பையனுக்கு, எனக்கு, ஹஸ்பண்ட்க்கு. ஸோ 2 வாட்டி ஊற்றினா சரியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இட்லி திரும்பி கொடுத்துட்டேன். ஸோ 2வது இட்லி எடுத்துட்டேன். ஸோ பக்குட்டி பையனுக்கு மட்டும் சுடுதண்ணி ஊற்றி அதில் இது பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நல்லா பாப்பா கூட்ட முடியும். மிக்சியில் அடிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நான் மிக்சியில் அடித்து ஊட்டியிருந்தேன், அதை சாப்பிட்லாமல். ஸோ இப்படியே கொடுக்கலாம் சொல்லி நல்லா கொதிக்கிறதுல ஊற்றினா சரளாக்கு மாதிரி ஆகிடும் சொன்னாங்க. ஸோ அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ உங்கள் வீட்டெல்லாம் மழை எப்படி இருக்குது, புயல் நல்லா அடிக்குதா? நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா இல்லைன்னா ஊர் சைடு இருக்கீங்களா சொல்லுங்கள். ஊர் சைடு இருந்தாலும் காற்று நாங்களும் நல்லா பயங்கரமாக இருக்கும். ஸோ இங்கே எங்களுக்கு தெரியல. ஸோ நானும் அந்த மாதிரி மழையை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். என்ன இப்படி சொல்கிறேன்னு கிடையாது, எனக்கு அது சின்ன வயசுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. பெரிய மழை காற்று அதெல்லாம் பார்க்கணும், ஜாலியாக இருக்கும். கரண்ட் கட் பண்ணிட்டாங்க, நினச்சிட்டே இருந்தோம் கட் ஆகக்கூடாதுன்ட்டு கட் பண்ணிட்டான். இப்போ கொஞ்சம் காற்று பலமாக வீசுது, அதிகமாக இருக்குது, அதனால கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு, இன்னும் ஃபுல்லாக வரல. லைட்டாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச ட்ரைனேஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் வெளியே நிறைய தண்ணி இருக்கவே ட்ரைனேஜ் சீக்கிரம் ஃபுல்லாகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டு உள்ள தண்ணி வந்துடும். மழை விட்டு விட்டு வருது, திடீர்னு ஃபாஸ்ட்டாக வருது, திடீர்னு கம்மியாக வருது, திடீர்னு வந்து காற்று வீசுறது, திடீர்னு சைலண்ட்டாக இருக்குது. ஸோ காற்றடிக்கும் போது குடுக்க முடியாது, அந்த வெளியே பார்ப்போம். ஸோ குட்டி பாப்பா மழையை வெடி பார்த்துட்ருக்காங்க. அவங்க வீட்டுள்ளேயே இருக்க மாட்டாங்க, ஒரே ஆட்டம். ஸோ அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு லீவ் போட்டாங்க, பையனுக்கு ஸ்கூல் லீவு. ஸோ புயலை எதிர்பார்த்துட்ருக்கோம். புயல் வருது வருது வருதுன்றாங்க, எங்கே வருதுன்னு தெரில. ஆனால் அதுக்கான சிம்டம்ஸ் மட்டும் லைட்டாக தெரியுது, இருந்தாலும் பெருசாக புயல் எதிர்பார்க்குற வர மாட்டேங்குது. ஆனால் பாதிப்புன்னு பார்த்தீங்க எங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா காவா தண்ணி உள்ளே வந்துடும், கிளிங்களை காப்பாற்றணும், எங்களை காப்பாற்றிக்கணும். போன வாட்டி நல்லா அரேஞ்ச் பக்கா அரேஞ்ச் பண்ணிட்டு போன வாட்டி சொல்லும் போது நாங்கள் எல்லாமே மேலே எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருந்தோம் மேலே போகிறதுக்கு. மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, எங்கள் ஒருத்திருக்காங்க அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்டி நாங்கள் எதுவுமே பண்ணலை, ப்ரிப்பேர்டே பண்ணலை. ஸோ போன மாதிரி மாதிரியே வராது அப்படின்னு நினச்சி சைலண்ட்டாக எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா சடனாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏற ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ட்ரைனேஜ்லேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை எப்படி பண்ணுறது தெரியல. என்னால் முடிஞ்ச வரையும் கல் வச்சு தடுத்திருக்கேன், ஆனால் அப்போவும் முடியல. அப்போவும் அது வந்துட்டு மழை பயங்கரமாக ஹெவியாக வருது, பார்த்தாவே தெரியும். காலில் இருந்த மாதிரி இல்லை, அதுக்கப்புறமா கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, மழை வந்தாலும் நம்ம சாப்பாடுல பசிக்கல, அதனால் இருட்டிலேயே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. சாப்பாடு கழுவி வைக்கலாம், இருட்டிலேயே சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். சாப்பாடு செஞ்சுட்டு இன்றைக்கி அம்மாவாசைன்றதுனால சாம்பார் வைக்கலான்னு இருக்கோம். ஸோ மாங்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் சாப்பாடு அவ்வளோதாங்க. சேனைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலான் இருக்கேன், பார்க்கலாம். அது ஒரு பக்கம் பண்ணிவிட்டு, இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ இருட்டாக தான் தெரியும், ஏன்னா கரண்ட் இல்லை, கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த மழையில் ஒரு வந்து ஒரு வீடியோ எடுத்து போகணுன்னு ஒரு ஆசை. புயல் காற்று எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அதுக்காக நான் அடிக்கடிக்கு போய் வெளியே வீடியோ எடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா வெளியே அந்தளவுக்கு மரம் வேகமாக ஆடுற அளவுக்கு இங்கே காற்று அடிக்கலை. ஒருவேளை அடிக்குதா இல்லை எங்கள் ஏரியாவில் தெரியலையான்னு தெரியல. அம்மா வீட்டெல்லாம் நல்லா காற்று அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இனிமே தான் வருமானு தெரியல. ஸோ அவங்களாம் ஹாலில் விளையாடிட்டுருக்காங்க, நாங்கள் கிச்சனை வேலையை பார்த்துட்டு. தண்ணியில் நிற்கவும் இல்லை, வீடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. இருந்தாலும் சமைச்சு தான் ஆகணும் அப்படின்றதுனால நான் சமைச்சிட்ருக்கேன். நமக்கு இல்லைனாலும் பசங்களுக்காக செஞ்சாகணும் இல்லை, அதனால். ஸோ ஒரு பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் பருப்பு, ஒரு பக்கம் சாப்பிட, ஒரு பக்கம் சேனைக்கிழங்குன்ட்டு கடகடன்னு வேலை பார்த்துட்ருக்கேன் நான். திடீர்னு இப்படி சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க மழை வருது புயல் வருதுன்ட்டு, ஆனால் வரவே இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போயும் சொல்கிறாங்க போல், வராது அப்படின்னு நினச்சி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். சாதாரணமாக நேற்று நைட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணோம், ஓஹோ வருது போல் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு புயலை எதிர்பார்க்கல. எனக்கு எங்களுக்கு என்னென்னா, இப்போ நாங்கள் இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு, ஆஃப்டர்நூன் கூட நின்றுடுச்சு அப்படின்னா நாங்கள் தப்பித்தோம். இல்லை இது கண்டினியூ ஆகுது, மழை கண்டினியூ ஆகுது அப்படின்னா காவா தண்ணி எல்லாம் ட்ரைனேஜ் தண்ணி எல்லாம் எங்கள் வீட்டு உள்ளே வந்துடும், அதுலேருந்து எங்களால் தப்பிக்கவே முடியாது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஒன்றுமே புரியலை. வீட்டில் இருக்க பொருள் எதுவுமே மேலே எடுத்து வைக்கல. போன வாட்டி வாஷிங் மிஷின்லாம் எடுத்து நாங்கள் மேலே வச்சு சேஃப் பண்ணி வச்சிடணும், ஒரு பொருள் கூட கீழே இல்லாமல் வச்சு. இந்த வாட்டி என்ன பண்ணுறதுன்னு இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். ஸோ வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்கலான் இருக்கேன். குட்டி பையன் அங்கே தூங்கிட்டுருக்கான், ஸோ சத்தம் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்க பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவன் காலையிலேயே ஒரு தூக்கம் குட்டி தூக்கம் போட்டுட்டான், அவன் கோழி தூக்கம் மாதிரி குட்டி குட்டியாக தூங்கி தூங்கி எழுந்துப்பான். ஸோ சைலண்ட்டாக வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. மாங்காய் சாப்பாடுனா மாங்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மாங்காய் எனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் வீட்டுக்காக சொல்கிறாரு, அது ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. பையனுக்கு மாங்காய் சாப்பிடக்கூடாதாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேற்று துவைச்ச துணிங்க, அது ஏற்கனவே கொடியில் துணி இருந்ததுனால வீட்டோட ரொம்ப ஹெவியாக போட்டால் வீட்டில் ஸ்மெல் அடிக்கும், ஈர ஸ்மெல் அடிக்கிறதுனால போடாமல் விட்டுட்டேன். இன்றைக்கி கரண்ட் ஆஃப் ஆகும் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை, அதனால துணி காயப்படாமல் அப்படியே இருக்குது. ஸோ இனிமே தான் ஒன்று ஒன்று எடுத்து போட்டு காய வைக்கணும், அட்லீஸ்ட் காற்றுலேயே தான் ஆறட்டும் அப்படின்ட்டு அப்படியே விட்டால் ரொம்பவே இதுவாகிடும். நானும் வெளியே போய் எட்டி எட்டி பார்த்துட்ருக்கேன், புயல் வருமா புயல் வருமா. தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுங்க, தண்ணி வந்துருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் இழுத்துட்ருக்கேன் மண். என்ன ஒன்று நல்லாவே தண்ணி நிறையவே இருந்துச்சு, இப்போ போய் பார்த்தா தண்ணியே காணும். சீருட்லேயும் எல்லாம் அமுக்கலாம் பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் என் குட்டி பையன் இருக்கான் பாருங்க, அவன் அடங்கவே மாட்டேங்கிறான், யாராலும் அவனை பிடிக்கவே முடியல, ஒரே சேட்டை பண்ணிகிட்ருக்கான். அடடா மறுபடியும் தண்ணி வந்துச்சு, இப்போ தான் ட்ரை ஆயிடுச்சுங்க, மறுபடியும் பெஞ்ச மழைக்கு முன்னாடி தண்ணி வந்துச்சு. கிளி கூண்டு எடுத்து வைக்கல, எல்லாமே இந்த விட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. குப்பையெல்லாம் கவுத்துக்கிட்டு நாஸ்தி ஆகிடுச்சு. நாங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து கீழே நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தோம். வெளியே பாருங்கள், குளம் மாதிரி ஓடுது தண்ணி, ஆறாக பாயுது. இவ்வளோ தண்ணி இருந்தால் நாங்கள் என்ன தான் பண்ணுறது, ஒன்றுமே புரியல.
ஸோ இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். இப்போவே வாசப்படி வரையும் தண்ணி வந்துச்சு வாசக்கால். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நல்ல முடிக்கல, லஞ்சு முடிச்சாச்சு, போய் சாப்பிட்டுட்டு குட்டி பசங்களை பார்த்துக்கணும். ஸோ இந்த தண்ணியிலேருந்து எப்படியாவது நாங்கள் தப்பிக்கணும் தான் வச்சுட்டு இருக்கேன். பாய்.